கும்பகோணம் அருகே திருமங்கலக்குடி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் 5 லட்சம் மதிப்பீட்டில் 1000 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருமங்கலக்குடி காட்டுக்குளம் கடைவீதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி சார்பில் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது கட்சியின் 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை கேப்டன் விஜயகாந்த் 72வது பிறந்தநாள் என முப்பெரும் விழா மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் ₹5 லட்சம் மதிப்பீட்டில் மாவட்ட செயலாளர் சுகுமார் சொந்த நிதியிலிருந்து 1000 நபர்களுக்கு பிளாஸ்டிக் குடம் வேஷ்டி சேலை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் செல்வம், மாணவரணி துணை செயலாளர் பார்த்திபன், மாவட்ட அவைத்தலைவர் கோவிந்தராஜ், மாவட்ட பொருளாளர் அன்பழகன், மகளிரணி துணை செயலாளர் அங்கையர்கன்னி, மாவட்ட துணை செயலாளர் குருமூர்த்தி, மோகன்ராஜ், சூரியமூர்த்தி, கோவிந்தராஜ், தலைமை பொது குழு உறுப்பினர் செந்தில்காந்தி, சுந்தரமூர்த்தி, ஜெயக்குமார், மாவட்ட அமைத்தலைவர் சண்முக சுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிர்வாகிகள் பேசுகையில் தேமுதிக 4 சட்டமன்ற தேர்தல், 4 பாராளுமன்ற தேர்தல், 3 உள்ளாட்சி தேர்தல் சந்தித்து வலுவான கட்சியாக உள்ளது. 2026 தேர்தலில் அன்னியார் பிரேமலதாவை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து சிறு கிராமங்களில் கூட கஞ்சா விற்பனை உள்ளது. இதேபோல் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். மேற்கு வங்காளத்தில் இயன்றிய போல் கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும். முதலமைச்சர் அமெரிக்கா சென்று 17 நாட்கள் தங்கி 7500 கோடி முதலீடு திரட்டியதாக சொல்கின்றனர். ஆனால் சந்திரபாபு நாயுடு 7 நாட்களில் அமெரிக்கா சென்று 33,000 கோடி தொழில் முதலீட்டை திரட்டினார் என்று தெரிவித்தனர்.